ஹாய், ஹலோ, வெல்கம் டு விஷ்ணுமதி சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட், மாவு பிசைகிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். மாவு நமக்கு லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பிசைங்க. அப்போ தான் அந்த மோமோ ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. டஃப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு இதை ரெஸ்ட்டில் விட போகிறேன். மாவு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக இப்போ உள்ள நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணுறேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ சிறிய துண்டு அளவு இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருவி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்திற்கு தேவையான அளவு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற போல் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்குன்னு பூண்டு 5 பல்ல ஆட் பண்ணுறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். லைட்டாக பூண்டு வதங்கின பிறகு பொடியாக நறுக்குன்னு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா இதை எண்ணெயிலே வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும். இப்போ அடுத்ததான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். இந்த மோமோஸில் நீங்கள் வேணும்னா பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பீன்ஸ் ஆட் பண்ணலை. சின்ன சைஸ் கேரட் தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருவி வச்ச கேரட், கொடமிளகாய் 1 பொடியாக கட் பண்ணது, நூற்றி 150 கிராம் அளவு முட்டைக்கோஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ காரத்திற்கு தேவையான அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்திற்கு தேவையான அளவு நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த முட்டைக்கோஸ்லேயே நமக்கு தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம். தண்ணியெலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. முட்டைக்கோஸ்லேயே தண்ணி விட ஆரம்பித்து அது நல்லா ட்ரை ஆகிருச்சு. இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் வினிகர். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம மோமோஸ் ரெடி பண்ண போகிறோம். டஃப் நல்லா 1 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டாச்சு. இப்போ மோமோஸ் நமக்கு வேணுங்கிற சைஸ் அளவு நம்ம ஃபஸ்ட்டு மாவு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக மாவு தொட்டு தேய்க்கிறேன். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி தின்னா தேய்ச்சாச்சு. இப்போ ஏதாவது கட்டர் வேணும் நமக்கு. என்கிட்ட இந்த கட்டர் இல்லாதனால ஒரு மூடி எடுத்திருக்கேன். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நமக்கு அழகாக சர்க்கிள் ஷேப்பில் கிடச்சிருச்சு. இந்த ரிமைனிங் பார்ட்டெல்லாம் எடுத்துடுறேன். இப்போ இது சென்டரில் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இப்போ கரெக்டாக அந்த மோமோ ஷேப்பில் நம்ம மடிக்க போகிறோம். மோமோஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க.
கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டே வரணும். ஃபைனலாக இதை சேர்த்து பிடிச்சி சென்டரில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மோமோ ஷேப் கிடச்சிரும். இப்போ நமக்கு கரெக்டான மோமோ ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மோமோஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம். நார்மலாக நான் இட்லி பாத்திரத்திலே இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட்டான பிறகு இந்த மாதிரி மோமோஸ் அதில் சென்டரில் வைக்கிறேன். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே அருமையான மோமோஸ் ரெடி. ஸோ மறக்காமல் நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்களும் மோமோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் விஷ்ணுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சிக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.